வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸ்ப்ரெட் லவ் சதீஷ் ஷண்முகம். தனியாக வந்திருக்கேன். சதீஷை வந்து ப்ராங்க் பண்ண போகிறேன். அது எதை வச்சு ப்ராங்க் பண்ண போகிறேன்னா, இது ஏர் ஹாரனை வச்சு தான். இதோட சவுண்டே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஒரு தோங்கிட்ட போய் அன்எக்ஸ்பெக்டடாக இதை வந்து நம்ம அடிச்சு காட்டும் போது அவங்க வந்து பயப்படுவாங்க, கோவப்படுவாங்க. இதைதான் நம்ம வந்து சதீஷ்கிட்ட பண்ணி அதில் வந்து நம்ம வந்து ஜாலியாக இருக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து செம ஃபன்னாக இருக்க போது, ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் எங்களை இன்ஸ்டாகிராம்லையும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு சாம்பிள் காட்டுறேன், பாருங்க. காது வலிக்குதுன்ற வந்து 12:20 எந்திரிச்சு வெளியே உட்காந்து பெட் காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம போய் அவங்களை வந்து பயமுறுத்தலாம். கொட்டுவேன் தான் எதிர்பார்த்தேன்டா உன் மேலே. பாருங்க மக்களே, வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போதான் சார் எழுந்திரிச்சு பெட் காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்காரு. என் குழந்தைகள் தான் பயந்துட்டாங்க. அவன் கூட பயப்பில, நீ தான் யாரு ஜாமா காஜ. சார் வந்து இப்போ வந்து எடிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட போய் பேசினாலே அவன் ரொம்ப வந்து கோவப்படுவான். நம்ம இந்த சவுண்டை காட்டி அவனை வந்து இன்னும் அதிகமாக கோவப்படுத்தி நம்ம வந்து அதில் ஜாலியாக இருக்கலாம். வாங்க. நல்லா இருக்குல்ல. என்ன திட்டம் கூடாதுலடா, திட்டுங்கிட்டே இருக்க நான் அழுதுருவேன். நல்லா இருக்கு, அதனாலதான் நான் ஒளிச்சு வச்சிருக்கேன். எனக்கு ஒண்ணுமே இல்லை, எனக்கு ஜாலியா இருக்கு. நான் ஜாலியா தானே இருக்கணும், டாக்டர் சொல்லியிருக்காங்க. சார் வந்து சோஃபால படுத்தா ஹாயா வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. அங்க போய் நம்ம அவங்கள பயமுடுத்துவோம். நேற்று பண்ணது வந்து கொஞ்சம் தான் பண்ணேன், இன்னைக்கு வந்து செகண்ட் டே. அதனால நேற்று அவன் திட்டினால நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிருப்பான். ஆனா நம்ம விடக்கூடாது, இன்னைக்கும் போய் அவனை வந்து பயமுடுத்தலாம். இதை எதிர்பார்த்திருக்க மாட்டேல, அதான் எனக்கு வேணும். பிரெக்னென்ட் எல்லாம் பார்க்க மாட்டேன் அப்புறம் என்ன தடவை பண்ணேன்னா.
இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, எனக்கு லெமன் ஜூஸ் போட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து கிச்சனுக்கு அமைச்சிருக்கேன். அவன் வந்து போட்டுட்ருக்கான். நம்ம பின்னாடியே போய் அவனை வந்து பயமுறுத்தலாம். இது பண்றதுக்கு தான் உன லெமன் ஜூஸ் போட அமிச்சேன்டா. பயந்துட்டியா? நீ என்ன துக்கத்திலையும் சிரிச்சுக்கிட்டு இருக்க? இப்ப நீ நெஞ்சு வலிக்கு இருந்தானே சொல்லணும். இப்படி வந்த ஜூஸ்க்கு நார்மலா இருந்தேன்னா? ஏய், அந்த கிளாஸ்ல காஸ்ட்லியான கிளாஸ்னா? சரி, லெமன் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரியா? லெமன் பாவுண்டா? இப்போ வந்து கடைக்கு போகிறோம். குண்டு வந்து வெளியே வந்து வண்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க, சாப்பாடு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். நான் அப்போ வந்து என் கூடைக்குள்ள அந்த ஏர் ஆரனை வச்சுட்டு போய் அவன் வந்து ரோட்டில் வச்சு பயன்படுத்த போகிறேன். வாங்க போகலாம், வாங்க போகலாம். பயந்துட்டியா? என்ன திட்டுற, நான் வரமாட்டேன். சதீஷ் வந்து இப்போ வந்து காஜல் ரடவை குளிக்க வைக்க மேலே வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னை வந்து ஷாம்ப் எடுத்துட சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ போய் அந்த இதை வச்சு அவங்கள வந்து பயமுறுத்தலாம். வாங்க. அடிச்சு அடியில அதுவே பிஞ்சிருச்சுடா. ஏய், குர்றாடே, அடிச்சிருவேண்டா. ஏய், மண்டை எங்கயோ தூக்கி போட்டுடா. டேய், என்னடா கீழே போட்டுட்டேன். ஷாம்ப் எடுத்துட்டு வந்தா, ஷாம்ப் எடுத்துட்டு வந்தியா? விளையாட்டு காட்டிட்டு இருக்க, டைம் ஆயிட்டு இருக்கு. எட்டு வந்துட்டேன். நீ தான் பண்ணணும். அது எப்படி சொல்றது? பண்ண முடியாது, உடைச்சிட்டேன் நான். வீடியோ முடிச்சுக்கிறேன்றா. நம்ம காண்டாயிருச்சு. ஏன்னா இதெல்லாம் இதுக்கு பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லைனாலும் அது சடனாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைம்ல யாராவது வந்து காதில் அடிச்சா நமக்கு இதாகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் ஷாக் ஆகிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் சொல்லணும். நாங்கள் வந்துட்டு வர சண்டே ஈவினிங் 5 to 6 வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு Q&A செஷன் மாதிரி பண்ண போகிறோம். நீங்கள் வந்து எங்கள்கிட்ட க்வெஸ்சன் கேட்கலாம். அதுக்கு வந்துட்டு நாங்கள் வீடியோ ஃபார்மெட்டில் வந்துட்டு ஸ்டோரியில் வந்து பதில் சொல்லுவோம். நீங்கள் என்ன க்வெஸ்சன் வேணால் கேட்கலாம், எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுவோம். யா, இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன்ஸ்க்கு அந்த ஒரு 1 hour வந்துட்டு நாங்கள் ஆன்சர் பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எங்களை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போது உடனே ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் எங்கள் கூட வந்து பேச முடியும். ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. சண்டே 5 to 6 என்னோட இன்ஸ்டா லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. பர்டிகுலராக அந்த கப்பிள் ஐடியோட லிங்க்கை வந்துட்டு இன்னும் மேலேயே போடுறோம். அதை நீங்கள் பார்த்த உடனே வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறோம். உடனே வந்து எங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அக்கா மாமா சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணிடுங்க. அவங்களும் ஷார்ட்ஸ்லாம் வந்து சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ந்து அவங்களுக்கும் சப்போர்ட் கொடுங்க. இந்த வீடியோ ரொம்ப ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் நினைக்கிறேன். நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சார் வந்து அது என்னது எனக்கு ரொம்ப சிரிப்பாக வந்துச்சுன்னா, அந்த சோஃபாவில் படுத்துட்டு இப்படி எந்திரிப்பாளா, அது எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ணி அண்ணா சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவங்க சேனல் நேம் வந்து திருத்தாரு. ஓகேவா? ஓகே, பாய்.